ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா புல்வாமா தாக்குதல் வந்து நடந்தது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரைட்டா இது வந்து எல்லா நாடுகளும் வந்து பிப்ரவரி ஃபோர்டீன் காதலர் தினத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நாடு மட்டும் ஒரு கருப்பு தினமாக அதை வந்து அனுசரிச்சுக்கிட்டு இருந்தோம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புல்வாமாவில் நடந்த தாக்குதல் தான் காரணம் இதனால் நம்ம நாட்டோட நாற்பது இராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் இதற்கு காரணமான ஜெய் ஜெய்ஷின் முகமது அமைப்பு அப்படின்ற ஒரு இருந்து ஒரு தீவிரவாதி தான் இந்த தாக்குதல் வந்து நடத்தியது இதுக்கு வந்து நம்ம நாடு வந்து இன்னும் நம்ம இந்தியா வந்து இன்னும் பழிவாங்கலை எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தாங்க ஆனால் அந்த செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து விஞ்சு போர் வந்து நடந்திருக்கு இதை பற்றி அன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இந்த தாக்குதலுக்கு வந்து பழி வாங்குறதுக்காண்டி நம்ம இந்திய இராணுவம் வந்து ஒரு பெரிய திட்டத்தை ஒன்று ஒரு விரிவான திட்டத்தை ஒன்று தீட்டிக்கிருந்தாங்க இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விமானப்படையின் மூலமாக ஒரு அங்கே போய்ட்டு ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் தான் இது எந்த மாதிரிலாம் அந்த திட்டம் வந்து செயல்படுத்துனாங்க அப்படின்றத வந்து இன்னைக்கு முழுக் முழுக்க முழுக்க நம்ம வந்து பேச போகிறோம் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா மூன்று இடங்களில் வந்து இந்த ஜெய்ஸி முகமது அமைப்பு அப்படின்றவங்களோட அமைப்பு வந்து மூன்று இடங்கள் வந்து இயங்கிகிட்டு இருக்குது இந்த மூன்று இடத்தையுமே நம்ம இந்திய இராணுவத்தோட விமானப்படையின் மூலமாக உழவு பார்த்தார்கள் உழவு பார்த்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் இவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உழவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்கோட் முஸ்பராபாத் சாக்கோதி அப்படின்ற மூன்று இடம்தான் இதை பார்த்திங்கன்னா நம்மளோட காஷ்மீரோட ஆக்கிரமிப்பு பகுதியான முஸ்பராபாத் இந்த மூன்று இடத்துலேயும் இவங்களோட அமைப்பு வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த மூன்று இடத்துலையும் தாக்குதல் நடத்தணும் அப்படின்றது தான் நம்ம இந்திய இராணுவத்தோடய திட்டம் இதை பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் மூணு முப்பது மணி அளவுக்கு வந்து இந்த தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க நம்ம இந்திய இராணுவம் மூணு முப்பது அதிகாலை சரியா இந்த டயத்தில் வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியர் அப்படின்ற ஒரு இருந்து பனிரெண்டு மிராஜ் டூ தௌசண்ட் அப்படின்ற ஒரு போர் விமானம் வந்து அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க எத்தனை பனிரெண்டு விமானங்களும் இதில் வந்து ஒவ்வொரு விமானத்துலையும் பார்த்திங்கன்னா ஐநூறு டு ஆயிரம் கிலோ வரைக்கும் லேசர் வெடிகுண்டுகள் வந்து நிரப்பிட்டு போயிருக்காங்க இதே டயத்தில் பார்த்திங்கன்னா இருந்து ஒரு விமானம் வந்து உழவு பார்க்குறதுக்காண்டி ஒரு விமானம் ஒன்று அனுப்பு அனுப்பியிருக்காங்க அதுவும் சரியான காலை ஒரு மூணு முப்பத்தஞ்சு மணி அளவில் கரெக்டாக இந்த விமானமும் அங்கேருந்து கிளம்பியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருந்து ஆக்ரா அப்படின்ற விமானப்படை தளத்திலருந்து அங்கேருந்து ஆளிலா ஒரு விமானம் ஒன்று அங்கேருந்து பெறப்பட்டிருக்கு இந்த ஆளிலா விமானம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாக்குதல் நடத்த போகும்போது எதிர் நாட்டிலேருந்து எதுவும் திருப்பி எதுவும் தாக்குதல் எதுவும் நடக்குதா இல்லை அவங்களோட நிலை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டு உழவு பார்க்குறக்கா இந்த ஆளில்லா விமானம் வந்து அனுப்பியிருக்காங்க இதோட சேர்த்து இன்னொரு விமானமும் அனுப்பியிருக்காங்க இப்போ வந்து போர் விமானம் வந்து போர் புரிஞ்சிகிட்டு இருக்கும்போது வானில் இருக்கும்போதே அதுக்கு வந்து ஃபியூல் வந்து நிரப்புறதுக்காண்டி ஒரு விமானம் வந்து ஃபியூல் கொண்டு போயிட்டு ஒரு விமானம் ஒன்று போயிருக்கு இந்த மாதிரி மொத்தமாக எல்லா விமானங்களும் சரியாக ஒரு மூணு முப்பது மணியளவில் அதிகாலை பெறப்பட்டிருக்கு நம்மளோட எல்லை இருந்து எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் இந்த பாலக்கோட் அப்படின்ற ஒரு இடம் இந்த இடத்துக்கு வந்து முதல் தாக்குதல் வந்து இந்த பாலக்கோட் அப்படின்ற இடத்துல தான் நடந்திருக்கு நம்மளுடைய இந்திய விமானப்படை வந்து மிராஜ் டூ தௌசண்ட் அப்படின்ற விமானத்தை வந்து முதல்ல அந்த பாலக்கோட் அப்படின்ற இடத்துக்கு போயிருக்காங்க அந்த ஊர் பொதுமக்கள் இவங்களுக்கு எதுவும் நடந்துடாமல் அந்த ஊரவுட்டு அவுட்டரில் இருக்கிற மலைப்பகுதியில் வந்து உச்சியில் இருக்கிற ஒரு ஜெய்ஷிங் முகமது அமைப்பு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் வசதி கொண்ட ஒரு அமைப்பு மாதிரியாக அதில் தான் வந்து அவங்க தங்கியிருந்திருக்காங்க இதன் மேலே தான் முதல்ல வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க நம்மளுடைய விமானப்படையின் மூலமாக முதல்ல தாக்குதல் நடந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆயுதங்கள் இருக்கிற இடம் அப்புறம் அவங்களோட அந்த தீவிரவாதிகள் இருக்கிறது எல்லா இடத்துல அவங்க மேலே வந்து தாக்குதல் நடந்திருக்கு இதனால் வந்து அதிகமானவர் அங்கே இருந்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்க இது வந்து முதல் தாக்குதல் இதோட டைம் வந்து எந்த டையத்தில் இது வந்து நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நாற்பத்தி அஞ்சு மணி அளவில் கரெக்டாக இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு மிராஜ் டூ தௌசண்ட் அப்படின்ற விமானத்தில் வந்து பயன்படுத்தப்படுற அந்த குண்டு வந்து பார்த்திங்கன்னா லேசர் குண்டு இது வந்து கரெக்டாக ஒரு சரியான டைரக்ஷனை பார்த்து க சரியான லொக்கேஷனை வந்து தாக்குதல் நடத்தும் இது வந்து இஸ்ரேல் நாட்டில் உள்ளவங்க தான் இதை வந்து தயாரிச்சிருக்காங்க இதான் நம்ம இந்த மிராஜ் டூ தௌசண்ட் அப்படின்ற விமானத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இரண்டாவது தாக்குதல் பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீரின்னு ஆக்கிரமிப்பில் உள்ள முஷ்ராபாத் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இரண்டாவது தாக்குதல் வந்து நடந்திருக்கு அங்கே வந்து சரியான ஒரு மூணு நாற்பத்தி அஞ்சு மணி அளவில் வந்து அங்கே நடந்தது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூணு நாற்பத்தி எட்டு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷத்தில் அடுத்து இந்த இடத்துல வந்து தாக்குதல் நடந்திருக்கு மூன்றாவது தாக்குதல் பார்த்தீங்கன்னா இதுவும் இறுதிக்கட்ட தாக்குதல் வந்து சாக்கோத்தி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து மூன்றாவது தாக்குதல் வந்து நடந்திருக்கு அங்கே உள்ள அமைப்பின் மீது அவங்களுக்கு வந்து நம்ம இந்திய நாட்டு இராணுவ விமானப்படையின் மூலமாக மலை வந்து பொழிஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது சரியாக ஒரு மூணு ஐம்பத்தி எட்டு மணி அளவில் வந்து கரெக்டாக இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு நம்ம நாட்டோட விமானப்படை வந்து தாக்குதல் நடத்த ஆரம்ப தாக்குதல் நடத்துறதுக்கு ஆரம்பித்த சரியாக ஒரு பத்தொம்பது நிமிஷத்தில் வந்து திருப்பி நம்மளோட குவாலியர் அப்படின்ற இடத்துல வந்து தரையிறக்கப்பட்டது இந்த மிராஜ் டூ தௌசண்ட் அப்படின்ற ஒரு விமானம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிராச்சஸ் எதுவுமே இல்லாமல் பத்திரமாக அதை வந்து பன்னிரெண்டு விமானங்களும் திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்தது தாக்குதல் நடத்தப்பட்ட பத்தொன்பது நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது தீவிரவாதிகள் வந்து கொல்லப்பட்டதாக இது வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க நம்ம நாட்டு விமானம் வந்து தாக்குதல் நடத்திட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்திருக்கு இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டோட எம் சிக்ஸ்டின் ரக விமானம் இந்த வகையான விமானம் விமானம் வந்து ரெண்டு விமானம் வந்து வானிலை வந்து பறந்துட்டு இருக்கு இதை வந்து நம்ம நாட்டு விமானங்களை வந்து வழிமுறைக்கிற காண்டி வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டு விமானத்தோட அணிவகுப்பை பார்த்துட்டு அவங்க திருப்பி எதுவுமே பண்ணாமல் ஓரமாக போயிட்டாங்களாம் இதை வந்து யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு விமானப்படை வீரர்கள் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டு இராணுவ வீரர்கள் பயன்படுத்தின மிராஜ் டூ தௌசண்ட் அப்படின்ற ஒரு விமானம் பார்த்தோம்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பார்ப்போம் இதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் இதால் போக முடியும் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு கிலோ இது வந்து எவ்வளோ வெயிட்டை வந்து தாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் கிலோ பதினேழாயிரம் கிலோ லோடு வரைக்கும் இது வந்து தாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விமானத்தோட லென்த்து பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி மூணு மீட்டரும் இதோடய உயரம் வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு மீட்டர் உயரம் உடையது இதில் வந்து ரெண்டு பீரங்கி போன்ற ஆயுதம் வந்து பயன்படுத்துகிறாங்க இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா டிஇஎஃப்ஏ டபுள் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற ஒரு வகையான ஆயுதம் வந்து இந்த மிராஜ் டூ தௌசண்ட் அப்படின்ற விமானத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க மிராஜ் டூ தௌசண்ட் விமானம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிடத்தில் ஆயிரத்தி இரநூறு டு ஆயிரத்தி எண்ணூறு குண்டுகள் வரைக்கும் பாய்க்கும் ஆலே ஆர்டி ஒய் டூ அப்படின்ற ரேடார் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த ரேடார் மூலம் பார்த்திங்கன்னா சரிய வானத்திலிருந்து தரை தரையை நோக்கி சரியான ஆங்கில டைரக்ஷனில் வந்து நம்மளால் குண்டை வந்து பாய்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே பாய்